உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன மாதிரியான மனநிலையில் இருந்துடுறோம் அப்படின்னா, பிரதர் பணம் முக்கியம் இல்லை, பிரதர் ஆண்டவர் தான் முக்கியம். இல்லை இல்லை, பணம் முக்கியம். நீங்கள் இருக்கிற உலகத்தில் பணம் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பணம் இருந்தால் தான் நீங்கள் எதையுமே வாங்க முடியும். பணம் இல்லாமல் இங்கே வாழ முடியாது. வி ஆர் லிவிங் இன் அ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தினால் இயங்குகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து வென் யூ கோ டு ஹெவன், நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டால் அங்கே உங்களுக்கு கரன்சி தேவை கிடையாது. ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கிற வரைக்கும் காசு இருந்தால் தான் நமக்கு பொருள் வாங்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற பரிமாற்றம் அதுதான். எப்படி ஆவிக்குரிய உலகத்தில் விசுவாசத்தினால எல்லாம் நடக்குதோ, இங்கே பணத்தினால தான் எல்லாம் நடக்குது. ஸோ அதனால் பணம் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. அது அவசியம், பணம் அவசியம். நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், நான் நூற்றுக்கு நூறு ஆவிக்குரியவன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும், யூ நீட் மணி, உங்களுக்கு பணம் தேவை. நீங்கள் வந்து நான் அப்படியே நான் வந்து பரலோக பிரஜை, ஐ ஆம் எ சிட்டிசன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொன்னீங்கனாலும், யூ ஷுட் நோ யூ நீட் மணி. பாருங்கள், இயேசு தேவகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார், அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? இஃப் ஜீசஸ் நீடட் மணி, யூ ஆல்சோ நீட் மணி. பாருங்கள், மிகப்பெரிய விடுதலைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனங்களெல்லாம் வச்சு விடுதலை பேசுகிறோம். இன்றைக்கி நான் சொல்லுவேன், உண்மையான விடுதலை இன்றைக்கி நிறைய பேருக்கு எங்கே தேவைன்னா பொருளாதாரத்தில் தான் தேவை. டூ யூ ஹேவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? இன்றைக்கு நமக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கா, பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை இருக்கா? இது எப்படி பாஸ்டர் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், பணத்துக்காக நீங்கள் ஓடுறீங்களா இல்லை உங்களுக்காக பணம் ஓடுதா? பணம் உங்களை இயக்குதா, நீங்கள் பணத்தை இயக்குறீங்களா? பணம் உங்களை இயக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பொருளாதாரத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் பணத்தை இயக்கிட்டு இருந்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு அடிமையாக இருக்குது. பணத்தை நீங்கள் இயக்கிட்டு இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பணம் உங்களை இயக்கிட்டு இருந்துச்சுன்னா பொருளாதார கட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். சுய பரிசோதனை தான். இந்த பகுதியில் நான் விடுதலையாக இருக்கிறேன்னா, நிறையா விடுதலைகளை பற்றி பேசுகிறோம். சி, இதெல்லாம் பேசும்போது நிறையா விஷயங்களை நம்ம தப்பாக கற்றுக்கிட்டதை சரி செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய வேதத்தை வாசிக்கிறோம், விடுதலை பற்றி பேசுகிறோம். ஆண்டவர் வந்து கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்குறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்குறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்குறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்குறார். இது வரைக்கும் ஓகே, எல்லாமே ஏற்றுக்கிறோம். பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுக்குறார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியுதா? இல்லை அந்த விடுதலை தான் நாம் விரும்புகிறோமா? நாமே முயற்சி செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கட்டும். மே யூ பி டெலிவர்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் பாண்டேஜ். பொருளாதார கட்டிலிருந்து விடுதலை ஆவீர்களா? ஏன்னா ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியோடும் தொடர்புடையதாக இருக்குது. உங்கள் பொருளாதாரத்தில் அடிபட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அடி வாங்குறீங்க. பொருளாதாரத்தில் விடுதலை ஆயிட்டிங்கன்னா 99% விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. காசு, பணம் கையில் நல்லா இல்லைன்னா நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லைன்னா அங்கே சுகம் அடி வாங்குது, பலவீனம் வருது. பணம் பத்தலைன்னா அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு கூட முடியறதில்லை, அங்கே தான் வறுமை, கஷ்டம், உறவுகளில் பிரச்சனை. நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இஸ் கனெக்டட் வித் மணி ப்ராப்ளம். குடும்பத்தில் உறவுகளுக்கு உண்டாகிற ஏற்படுகிற பிரச்சனைகளில் மிக அதிகமான பகுதி எதனால் உண்டாகுதுன்னா, பொருளாதார நெருக்கடியினாலும் கடனினாலும் குடும்பங்களும் உறவுகளும் பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, சமாதானம் பாதிக்கப்படுகிறது, எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்குறேன். சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரங்களில் நம்ம பணத்தை மாத்திரம்தான் நினைக்கிறோம். சி, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரம் பணம் சார்ந்ததல்ல, அது மனம் சார்ந்தது. ஆமாம், இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் பணத்தை பற்றியதல்ல, அது மனதை பற்றியது. உங்களுடைய பொருளாதாரம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில், உங்கள் மனதிலே தீர்மானிக்கப்படுகிறது. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, வாரி இறைத்து விருத்தி அடைகிறவனும் இருக்கிறான், அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைகிறவனும் இருக்கிறான். ரொம்ப சேர்த்து வைப்பான், ஆனால் வறுமையில் இருப்பான்.
கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பான். இட் இஸ் நாட் அபவுட் மணி, இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட். பொருளாதார செழிப்பு வறுமையை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் கைகளில் இருக்கிறதை பொறுத்ததல்ல, உங்கள் மனதில் இருக்கிறதை பொறுத்தது. அப்போது பொருளாதாரத்தில் நாங்கள் வளரணும் பிரதர் அப்படின்னா, முதல்ல உங்கள் மனசு மாறணும். உங்கள் மனதில் சரியான புரிதல், சரியான அறிவு, பொருளாதாரத்தை பற்றிய அறிவு, பொருளாதாரத்தை பற்றிய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனதிலே தான் தீர்மானிக்கிறீங்க நீங்கள் வந்து ஐஸ்வர்யவானா தரித்திரரா, நீங்கள் வந்து கஞ்சத்தனம் பிசினித்தனம் பண்ணுறவங்களா இல்லை தாராளமாக கொடுக்குறவங்களா. ஹவ் யூ வியூ மணி மேட்டர்ஸ், பணத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.